Hi friends, நீங்க நம்ம சேனல்ல முதல் தடவையா பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸையும் பெற பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இது ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனா இது ரெண்டுமே சாத்தியமற்ற விஷயங்களை கூட சாத்தியமாக்கும். கோபம்ங்கிறது உங்க மனசை விட உங்க வாயை வேகமா செயல்படுத்தக்கூடிய ஒரு மோசமான உணர்வாகும். மற்றவங்களுக்கு நீங்க நல்லது செய்ய விரும்பும் போது நல்ல விஷயங்கள் உங்களை தானாகவே தேடி வரும். இதுதான் இயற்கையோட நீதி. ஒருத்தரை காயப்படுத்த சில வினாடிகள் போதும், ஆனா அந்த சேதாரத்தை சரி செய்ய பல ஆண்டுகள் தேவைப்படும். தற்போது உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் அதை கேள்வி கேட்காம நம்பி ஏற்றுக்கோங்க. பிரார்த்தனைங்கிறது நீங்கள் கடவுளோட உரையாடுறது. தியானம்ங்கிறது நீங்கள் கடவுளை உணர்வது. உங்கள் கண்ணீரையும் உங்கள் வலியையும் உங்கள் சோகத்தையும் யாருமே கவனிக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் செய்கிற தவறுகளை தான் எல்லாருமே கவனிப்பாங்க. இந்த உலகத்தில் உள்ள சிறந்த ஆசிரியர்கள் வாழ்க்கை மற்றும் நேரம். காலத்தை எப்படி பயன்படுத்தணும்னு வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும். வாழ்க்கையோட மதிப்பை காலம் கற்பிக்கும். கோபமா இருக்கும்போது அமைதியா இருங்க. சந்தோஷத்துல இருக்கும்போது எந்தவித வாக்குறுதிகளையும் அளிக்காதீங்க. சோகத்துல இருக்கும்போது எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மனக்காயங்களை மறக்க முயற்சி செய்யுங்க, ஆனா அது கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் என்னைக்குமே மறக்காதீங்க. உங்க கோபத்தால பாதிக்கப்படக்கூடிய முதல் நபர் நீங்களாக தான் இருக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்க நீங்க எந்த முயற்சியும் எடுக்காத போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. மற்றவங்களை திருப்திப்படுத்துற முயற்சியில ஈடுபட்டு உங்களையே நீங்க இழந்துடாதீங்க. சோர்வை உணரும் போது ஓய்வெடுக்க பழகுங்க, ஆனா ஒருபோதும் உங்க முயற்சிகளை மட்டும் கைவிட்டுடாதீங்க. உங்க வாழ்க்கையோட சிறந்த நாட்களை சம்பாதிக்க சில கடுமையான நாட்களை கடந்துதான் ஆகணும். பிரார்த்தனைகளை விட மிகவும் உயர்ந்தது பொறுமை. சோம்பலும் சோர்வும் கொண்டு 100 ஆண்டுகள் வாழ்றதை விட பெரும் முயற்சியோட ஒரு நாள் வாழ்றதே மேலானது. தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும், ஆனா தனக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறவன் முழுமையான முட்டாளுக்கு சமம். நீங்க நீங்களா இல்லாம நீங்க எப்படி இருக்கணும்னு மற்றவங்க எதிர்பார்க்கிறாங்களோ அப்படி நீங்க இருப்பதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற மிகப்பெரிய மடத்தனம். நீங்க பட்ட காயங்கள் மீது உங்க கவனத்தை செலுத்தினா நீங்க மேலும் காயப்படுவீங்க, ஆனா அதுவே உங்க காயங்களால நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் மீது கவனத்தை செலுத்தினா நீங்க தொடர்ந்து முன்னேறி போவீங்க. அன்புங்கிறது ஒரு மாபெரும் அதிசய சிகிச்சை. நம்மளை நாமே நேசிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்தும். உங்களையே நீங்க அதிகமா நேசிக்கிறது தான் அளவில்லா மகிழ்ச்சியோட முதல் ரகசியம்.